காதலுக்கும் குடும்ப பாசத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கும் வியக்க வைக்கும் வாழ்வியல் முறையைக் கொண்ட இருவாச்சி பறவைகள் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கல்லார் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் முதல் முறையாக கூடு அமைத்து குஞ்சு பொறித்து பராமரித்து வரும் ஹார்ன்பில் என ஆந்திலத்தில் அழைக்கப்படும் இருவாச்சி பறவை அதன் உருவ அமைப்பைப் போன்றே பறவையினங்களில் தனித்துவமான வாழ்வியல் முறையினை கொண்டது இருவாச்சி என்றழைக்கப்படும் ஹார்ன்பில் பறவை தன வாழ்வில் ஒரே ஒரு இணையைத் தேடிக் கொள்ளும் இருவாச்சி பறவைகள் ஈரைத் தேடுவதில் ஆரம்பித்து இழைப்பாருவது வரை எங்கு சென்றாலும் ஆண் பறவையும் பெண் பறவையும் இணைந்தே செல்கின்றன காதலாகி கருவாகின்ற இனப்பெருக்க காலத்தில் அடர்ந்த மழைக்காடுகளில் இருக்கின்ற உயரமான மரங்களில் இயற்கையாய் அமையும் மரபுந்துகளை தேடி அலைந்து மரக்கூட்டை அமைத்துக் கொள்கின்றன இணைந்தே திரிந்த இருவாச்சி ஜோடி முதல் முறையாக பிரிந்து பெண் பறவை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மரப்பொந்திற்குள் சென்றுவிடுகிறது பொந்திற்குள் சென்ற பெண் பறவை தன இறகுகளை உதிர்த்து உட்பகுதியை மெத்தை போல் மென்மையாக்கி விடுகிறது ஆண் பறவையோ பெண் பறவை உள்ள மரப்பொந்தை தன்னுடைய உமிழ் நீர் ஈரமான மண் மற்றும் மரசிதவைகளைக் கொண்டு மூடிவிட்டு உணவு கொடுக்க மட்டும் சிறு துவாரத்தை உருவாக்கிவிடுகிறது தன் இயற்கையான இறகுகள் மற்றும் பொலிவை இழந்து மெலிந்துவிடும் பெண் பறவை அக்கூட்டுக்குள்ளேயே இரண்டிலிருந்து மூன்று வரை முட்டைகளை இடும் பெண் பறவை அதனை ஏழு வாரங்கள் வரை அடைகாக்கின்றது தாய் பறவையின் தியாகம் மெய் சிலிர்க்க வைக்கும் அதே வேளையில் ஆண் பறவை காடெங்கும் தேடியலைந்து தனது அலகுகளுக்குள் சேமித்து எடுத்து வரும் சிறு பழங்கள் போன்ற உணவைக் கூட்டின் துவாரம் வழியே தினசரி நான்கு முறையாவது பெண் பறவைக்கு ஊட்டிவிடுகிறது ஏற்கனவே இறகுகளை இழந்து இரண்டு மாதங்கள் கூட்டுக்குள் அறிந்து கிடக்கும் பெண் பறவையினைத் தன் உயிர் போல் உணவளித்து மிக கவனமாக பராமரிக்கின்றது ஆண் பறவை இறை தேடி செல்லும் ஆண் பறவை வேட்டையாட்படுவது போன்ற ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் பெண் பறவை தன குஞ்சுகளோடு உயிர் விடுவதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை குஞ்சுகள் பிறந்ததும் கூட்டை உடைக்கின்ற ஆண் பறவை பெண் பறவையை வெளியில் கொண்டு வருகிறது பறக்க இயலாமல் பெண் பறவையின் உடல் தேரும் வரை அதற்கு உணவளித்து உதவுகிறது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இப்பறவைகள் அருகி நாவால் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பறவையின் எச்சங்கள் உயிர்ப்புத்தன்மை மிக்கவை என்பதால் இவற்றால் காடுகளில் மரங்கள் உருவாகின்றன பாசப்பறவைகளான இவற்றின் மஞ்சள் மற்றும் வெண்மை நிறம் கொண்ட நீண்ட வளைந்த அலகு தலையின் மீதுள்ள மஞ்சள் நிற ஹெல்மெட் போன்ற அமைப்பு ஹெலிகாப்டர் பறப்பது போன்ற ஓலியுடன் நீண்ட சிறகுகளுடன் பறப்பது போன்றவை இதன் தனி சிறப்பு கேரளத்தின் மாநில பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த இருவாச்சி பறவைகளை மனிதர்கள் எளிதில் காண இயலாத அடர்ந்த மழைக்காடுகளில் மட்டுமே வசிக்கும் இனப்பெருக்கம் செய்யும் இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லார் என்னுமிடத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் உள்ள ஒரு உயரமான இலவம்பஞ்சு மரப்பொந்தில் இருவாச்சி பறவை குஞ்சு பொறித்து அடை காத்து வருவது பறவியல் வல்லுநர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அடர்ந்த மலை காட்டின் நடுவே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு துவக்கப்பட்டது இப்பழப்பண்ணை ஆண்டு முழுவதும் சீரான சீதோஷின நிலை நிலவும் இப்பண்ணையில் நாட்டில் வெகு சில இடங்களில் மட்டுமே விளையக்கூடிய துரியன் மங்குஸ்தான் வெண்ணைப்பழம் லிட்சி ரம்புட்டான் வாட்டர் ஆப்பிள் உள்ளிட்ட எண்ணற்ற அரிய வகை பழங்களும் மூலிகை செடிகளும் மலர்களும் விளைகின்றன நூற்றாண்டைக் கடந்தும் இதுவரை நிகழாத அதிசயமாக இங்குள்ள மரத்தை இருவாச்சி பறவை குடும்பம் தேர்வு செய்துள்ளது வியப்பானதாக கூறப்படுகிறது இப்பழப் பண்ணையை பார்வையிட தினசரி மக்கள் வந்து செல்லும் நிலையில் இவற்றை யாரும் தொந்தரவு செய்திடாமல் பண்ணை நிர்வாகம் கண்காணித்து காப்பது மிக மிக அவசியம்